Hi friends, welcome to One Stop Tamil channel. நம்ம சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொரிச்ச மீன் நெத்திலி குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இந்த மாதிரியான வித்தியாசமான வீடியோக்களை நீங்க பார்க்கணும் அப்படினா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கனா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஏன் இப்படி பார்க்கறா? இந்த மீன் குழம்பு செய்யிறதுக்கு நான் நெத்திலி மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல கொஞ்சமா மிளகாய் தூள், அது காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி இத நம்ம நல்லா mix பண்ணி ஒரு கால் மணி நேரம் அப்படியே விட்டுறலாம். இந்த மீன் அந்த காரத்துல எவ்வளவு ஊறுதோ அதுக்கு தக்கன அந்த காரம் மீனுக்கு உள்ள இறங்கும். அதனால ஒரு கால் மணி நேரம் அப்படியே நம்ம விட்டுறலாம். நார்மலா நம்ம மீன் குழம்பு செய்யறதை விடக்கும் இந்த பொரிச்ச மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமா டேஸ்டா இருக்கும். இப்போ வாணலில கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்ல ஹீட் ஆனதுமே நம்ம ஊற வச்சிருக்கிற அந்த மீனை எடுத்து இதல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணும்போது முதல்ல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. தேவை அப்படினா நம்ம ரெண்டாவது விட்டுக்கலாம். ஏன்னா சிக்கன் மீன் பொரிச்ச எண்ணெய் எல்லாம் ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் இப்படி சொல்றேன். இந்த பொரிச்ச மீன் குழம்பு பாத்தீங்க அப்படினா சில மாவட்டத்துல கடல் இருக்கும், அதனால அவங்களுக்கு அடிக்கடி மீன் கிடைக்கும். சில மாவட்டத்துல கடல் இல்லாதவங்களுக்கு மீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி பட்டவங்க உங்களுக்கு எப்பெல்லாம் மீன் கிடைக்குதோ அந்த டைம்ல இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சிட்டு உங்களுக்கு எப்ப மீன் குழம்பு சாப்பிடணும்னு தோணுதோ அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி பொரிச்ச மீன் குழம்பு செஞ்சீங்க அப்படினா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இத நல்ல முறுவ பொரிச்சாதான் நம்ம வந்து மீன் குழம்பு ரெண்டு மூணு நாள் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மீன் குழம்பு செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன். அதை இந்த மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 4 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூடவே கொஞ்சமா கறிவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே தேங்காய் அரை முறி தேங்காய் யூஸ் பண்ணிருக்கேன். தேங்காய் விரும்பாதவங்க நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணா கூட ஒண்ணும் இல்ல. இப்போ 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிருக்கேன். காரத்துக்கு ஏத்தாப்புல மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். இத நம்ம அரைச்சு எடுத்துறலாம். அரைக்கும் போது இந்த மாதிரி நல்ல நைஸா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்ல கொதிச்சதுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காய் இதுல ஆட் பண்ணிரலாம். முருங்கைக்காய் உங்களுக்கு எவ்வளவு பீஸ் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் கொஞ்சம் வெந்ததுமே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காய் ஆட் பண்ணிரலாம். மாங்காவை இந்த மாதிரி தான் நீளமா கட் பண்ணணும். கூடவே ரெண்டு தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கிறேன். இதுல நான் மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கனால பச்சை மிளகாய் ரெண்டு ஆட் பண்ணிருக்கிறேன். அதனால நீங்க காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு தக்கன பார்த்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக்க ஆகட்டும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படினா மாங்காய் தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இதுல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம தக்காளி மாங்காய் எல்லாம் ஆட் பண்ணிருக்கனால புளி பார்த்து தான் ஆட் பண்ணனும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் இதுக்கு கூடவே ஆட் பண்ணிரலாம். மசாலா வந்து அதோட பச்சை வாசம் போறது வரைக்கும் நல்லா மூடி நம்ம குக் பண்ணிரலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுமே நம்ம ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படினா அதோட வாசம் வரும், மசாலா குக்க இருக்கும். இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி கரைசலையும் ஆட் பண்ணிரலாம். இங்க 1 லெமன் அளவுக்கு புளி நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். புளி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா சிலர் வீட்டு மாங்காய் வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும், சிலருக்கு மாங்காய் அந்த அளவுக்கு புளிப்பா இருக்காது. அதனால நீங்க பார்த்துக்கிட்டு புளி ஆட் பண்றது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் இது நார்மல் மீன் குழம்பு மாதிரி டேஸ்ட் இருக்காது. கொஞ்சம் நம்ம கருவாடு எந்த அளவுக்கு நம்ம பண்றோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு சிலர் சொந்த ஊருக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க ஊர்ல நிறைய மீன் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க அங்க இருந்தே மீனை நல்லா ஃப்ரை பண்ணி கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து அப்புறம் அவங்க வீட்டில் வச்சு ஒரு வாரம் அளவுக்கு கூட அந்த மீனை இதே மாதிரி மீன் குழம்பு செஞ்சு குக் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். மாங்காய் இப்போ நல்லா குழையாம இருக்குது. முருங்கைக்காய் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மாங்காய் போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி குழையாம இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற நெத்திலி மீனையும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
எங்கள் மாமா ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மீன் வந்து அந்தளவுக்கு கிடைக்காதா. அப்போ அவங்க மீனை வந்து கருவாடு மாதிரி காய வச்சுட்டு எப்பெல்லாம் தேவையோ அந்த டைமில் யூஸ் பண்ணி மீன் குழம்பு செய்வாங்க அப்படின்ட்டு எங்கள் மாமா சொல்லுவாங்க. இந்த பொரிச்ச மீனும் ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக இதில் கொஞ்சம் கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்ச மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.